அர்ச்சனா ஜெயக்குமார் பாவ் பாஜி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் पच्चे मिळகாய் சிறிதளவு இஞ்சி ஒரு தேக்கரண்டி சோம்பு ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு மேஜை கரண்டி கரம் மசாலா 1/2 மேஜை கரண்டி கொத்தமல்லி அல்லது தனியா தூள் சிறிதளவு கொத்தமல்லி இலைகள் 1/2 எலுமிச்சம்பழம் 100 கிராம் பச்சை பட்டாணி 200 கிராம் அல்லது 1 கப் அரிந்த உருளைக்கிழங்கு 200 கிராம் அல்லது 1 கப் அரிந்த கேரட் 100 கிராம் குடைமிளகாய் 200 கிராம் காலிஃப்ளவர் 150 கிராம் வெங்காயம் 150 கிராம் தக்காளி சுவைக்கேற்ப உப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் எண்ணெய் இப்போ ஒரு வாணலி அல்லது பாத்திரத்தை வச்சுக்கலாம் பக்கத்துல இன்னொரு அடுப்புல நான் கொஞ்சம் தண்ணீர் வச்சிருக்கேன் இது வந்து நம்ம காலிஃப்ளவரை போட்டு இதில இருக்கிற அழுக்கு அல்லது புழுக்கள் பூச்சிகள் இருந்ததுனா அதை எடுக்க போறோம் அதுக்காக இந்த பிளான்சிங் அப்படிங்கற முறையில வெந்நீர்ல போட்டுட்டு அப்புறம் குளிர்ந்த பாத்திரத்துல போட போறோம் இப்போ நம்மளுடைய வாணலியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் சிறிதளவு எண்ணெய் ஊத்துனா போதும் இப்போ அரிந்த வெங்காயத்தை இதல சேர்த்துறலாம் அதுக்கு மேல சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க இது வதக்கறதை துரிதப்படுத்தும் இந்த 80% வதக்கப்பட்ட உடனே பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை சேர்த்துறலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப வறுபட்டுட்டா என்னுடைய மனம் மாறி போயிடும் அதனால தான் நான் இப்போ இந்த சோம்பு சேக்கறேன் சுடு தண்ணியில இந்த காலிஃப்ளவரை போட்டுறலாம் ஒரு 4-5 நிமிஷம் இந்த வெந்நீர்ல இருக்கட்டும் அடுப்பு அணைச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த வெந்நீர்ல போடுறோம் பாத்தீங்களா இந்த வெங்காயம் அங்கங்க சுருங்கிருச்சு அதை தவிர ஓரங்களில் நிறமாற்றம் தெரியுது இந்த சமயத்துல நம்ம தக்காளியை சேர்த்துறலாம் இது நல்லா வதங்கணும் அதனால ஒன்னு கலரி விடுங்க இல்லனா இதமான தீயில வச்சு மூடி வச்சிருங்க ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இது மெத்து மெத்துனு வதங்கின பக்குவத்துக்கு வரணும் இப்போ பாருங்க நம்மளுடைய தக்காளி நல்லா வதங்கி வெந்துருச்சு இப்படி நல்லா குழைக்க முடியுது இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு இதல போட்டுறலாம் கேரட் போட்டுறலாம் இது கூட சிறிதளவு தண்ணீர் ஊத்தி மீண்டும் ஒரு 5 நிமிடங்கள் இந்த காய்கள் மெத்து மெத்து ஆகற வரைக்கும் வேக வைக்கணும் நீங்க ஊற வைத்து வேக வைத்திருந்த பட்டாணியை உபயோகப்படுத்துனீங்கன்னா அப்புறமா கடைசியா சேர்த்துக்கலாம் இல்ல பச்சை பட்டாணி உபயோகப்படுத்துறீங்கன்னா நேரடியாக பட்டாணியையும் இப்பயே போட்டு வேக வச்சிருங்க நான் இத ஊற வச்சு வேக வச்சு வெச்சிட்டதனால இதை இப்போ சேக்கல இது மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தினா போதும் அதிகமா தண்ணி ஊத்த வேண்டாம் மேலும் 5 நிமிஷம் வெச்சிருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நேரடியாக இந்த வெந்நீர் தண்ணியை கொட்டிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து தனியா வெச்சிரலாம் இப்போ பாருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணீர் வத்திடுச்சு மற்றும் இந்த காய்கறி எல்லாம் ஒரு 75% வெந்திருக்கு ரொம்ப குழையல ஆனா வெந்திருக்கு இப்போ நம்ம மற்ற காயையும் சேர்த்துட்டு திரும்பவும் வேக விடலாம் காலிஃப்ளவர் சேக்கறேன் பட்டாணி குடைமிளகாய் நம்ம முதல்ல கொஞ்சமா தான் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால நீங்க உப்பை சோதிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து எப்பவுமே உங்க குடும்பத்தினருக்கு ஏத்த காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாகவோ குறைச்சலாகவோ சேர்த்துக்கலாம் தனியா அல்லது கொத்தமல்லி பொடி இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா கடைசியா காலிஃப்ளவர் மற்றும் குடைமிளகாய் சேர்த்திருக்கோம் ஏன்னா காலிஃப்ளவர் முதலே சேர்த்துட்டீங்கன்னா ரொம்பவே குழஞ்சிடும் இதுல குழஞ்ச பக்குவம் தேவை
ஆனாலும் ரொம்ப குழைஞ்சிடக்கூடாது, அது கண்ணுக்கே தெரியாம குழைஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இது சீக்கிரமா வேகக்கூடியது. அதை தவிர நம்ம வெந்நீர்ல வேற போட்டு எடுத்துருக்கோம். அதனால கடைசியா இதை சேர்த்து திரும்பவும் இப்போ 5 நிமிஷத்துக்கு சரியான பக்குவம் வர வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி வேக வைக்கலாம். இப்போ கொஞ்சம் தாராளமா தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு முக்கால் பாகம் ஊறுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி திரும்பவும் 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க. இப்ப பாருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி நிறைய குறஞ்சிடுச்சு. இப்ப நீங்க வந்து உங்களுடைய அடுப்பின் தீயின் வேகம் மற்றும் காய்கறிகள் உபயோகிக்கிறத பொறுத்தது இது வெந்திருச்சான்னு பாருங்க. எல்லா காயும் வெந்திருக்கணும், அவ்வளவுதான். எல்லா காயும் வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க. இத சில பேர் குக்கர்ல போட்டு கூட அப்படியே மொத்தமா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆகும், குக்கர்ல ஒன்னொன்னும் ஒரு சில காய் அதிகமா வெந்துடும். அப்ப அதனுடைய சுவை நிறம் மற்றும் அதோடைய தன்மை மாறிடும். அதனால இப்படி மெது மெதுவா ஒன்னொன்னா சேர்த்து இந்த மசாலாவோட வேக வைக்கிறது தான் இந்த பண்டத்தின் தனி சிறப்பு. காலிஃப்ளவர்லாம் ரொம்ப குழஞ்சு போயிடும், அதனாலதான் நம்ம வந்து இப்படி போட்டு இதை செய்யறோம். இப்ப நம்ம எலுமிச்சை சாறு மற்றும் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். தேசியா கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய பேர் பாவ் பாஜி மசாலான்னு கடையில் கிடைக்கிறதையே உபயோகப்படுத்துகிறாங்க. அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு பாவ் பாஜி மசாலா கிடைச்சதுன்னா நீங்கள் எந்த பொடியும் சேர்க்காம நேரடியாக அதை மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து பொதுவாக வீட்டில் இருக்கிற சாம்பார் தூள் தனியா பொடியை வச்சுட்டு இந்த கரம் மசாலா மட்டும் சேர்த்திங்கனாலுமே பாவ் பாஜியின் அருமையான சுவை வந்துடும், அதோடைய மணமும் வந்துடும். புளிப்புக்கு ஆம்சூர் அல்லது இது மாதிரி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க தயாராகிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ தேவைப்பட்டதுன்னா சில இடங்களில் ஆங்காங்கே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு லேசாக ஒரு மசிச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பாதியுமா சில இடங்கள் மசிஞ்சும் சில இடங்கள் மசியாமலும் இருக்கும். அதுதான் பாவ் பாஜி மசாலாவுடைய தனி சிறப்பு. நான் அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போ நீங்கள் இதை அடுப்புலேருந்து இறக்கி வேறு இடத்துல வச்சுட்டு இதை பண்ணுங்கள். இது இங்கே அடிப்புறம் தட்டையாக இருக்கிறதுனால நான் இங்கேயே பண்ணி காமிக்கிறேன். சில இடங்களில் இப்போ பார்த்தீங்களா ஆங்காங்கே பாதி இடங்களில் நல்லா மசிஞ்சும் பாதி இடத்துல அதனுடைய நிறம் மற்றும் அதனுடைய தன்மை தெரிகிற அளவுக்கு அளவில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்களா என்னுடைய பாபாஜி மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இது பரிமாணம் பாத்திரத்துக்கு மாற்றலாம். இப்ப நான் உங்களுக்கு இந்த பாவ் பன்களோட எப்படி பரிமாறுறதுன்னு காமிக்க போறேன். ஏற்கனவே நம்ம இந்த பாப்புல வந்து நல்லா லேசா வெண்ணெய தடவி வறுத்து எடுத்துட்டோம். இப்ப பாக்கலாம். இந்த சுவையான பாபன்கள் பாபாஜி மசாலாவோட பரிமாறுறதுக்கு தயாராயிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த சுவையான பாபாஜி மசாலா எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? இந்த பாபாஜி மசாலாவை தயார் பண்ணி பாபன்களையும் நீங்களே நம்ம தோசை டு பீஸால பார்த்து தயார் பண்ணலாம். பாபன்கள் தயாரிக்க நீங்க கிளிக் பண்ணுங்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை டு பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosadapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.